சார் செந்தில் பாலாஜி அவர்களை முன்ன விட்டுட்டு நீங்களே திமுகவில் இணைய போறதா அவர் சொல்றாரு, அதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க? அதான் சொல்றேன், சர்க்கஸ் கோம்பாளிகள் மாதிரி பேசுறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல சொல்றாங்க? துரோகிகள்கிட்ட கூட போலாம், விரோதிகிட்ட போயிட்டேன்னு சொல்றேன். போய் போய் எதிரிகிட்ட போய் அட்லீஸ்ட் அங்கனாலும் போயிருக்கலாமேன்னு வருத்தத்துல சொல்றேன். ரெண்டாயிரத்தி ஏழு மேக்கு அப்புறம் நான் தான் அரசியல் அம்மா என்ன ஒதுக்கி வச்சாங்க, நான் ஒதுக்கி வந்துட்டேன். சொன்னா ஜெயக்குமாருக்கு என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப ஹாப்பியா இருக்காதுக்காக சொல்றேன். இதே மாதிரி எங்க கட்சியில இருந்து ஒரு நிர்வாகி எழுத்து அதை பெரிய விழாவா நடத்துற அளவுக்கு திமுகவுக்கு அவசியம் இருக்கு, திமுக பலமா இருக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு சாட்சி கிடையாது. ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு அல்ப சந்தோஷம் இருந்துட்டு போட்டோம். கூட்டணியில ஒரு ஏதோ ஒட்டு போட்ட மாதிரி துணியெல்லாம் சேர்க்கிற அளவுக்கு திமுக நிலைமை இருக்கு. ஆனா நாங்க கலட்டி போட்ட கோவண துணியல்ல திமுக வந்து அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி இன்று ஒரு புதிய குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்துள்ளார். தங்களின் பதவி பறிபோனதற்கு காரணம் டிடிவி தினகரனின் பதவி ஆசைதான் என்று தெரிவித்துள்ளார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி இன்று தனியார் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். அந்த பேட்டியில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி பறிபோனதற்கு டிடிவி தினகரன் தான் காரணம் என்றும், தான் ஓராண்டு காலம் அவரோடு பயணித்தேன் என்றும், அவரின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்தேன், அவரின் ஒரே இலக்கு அண்ணா திமுகவை கைப்பற்ற வேண்டும், முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற பதவி ஆசை பதவி வெறியில்தான் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநரிடம் மனு கொடுக்க வைத்தார். அதனால்தான் தகுதி நீக்க முறை சென்றது என்று அவர் அந்த செய்தியாளர் அந்த பேட்டியில் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி அதிமுகவில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரன் அணியில் இருந்தார். அங்கிருந்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவில் இணைந்த பிறகு அவர் தற்போது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். டிடிவி தினகரன் அணியில் இருந்து விலகிய செந்தில் பாலாஜி ஸ்லீப்பர் செல் என்று கூட சில பேர் தெரிவித்து வந்தனர். காரணம், அவர் டிடிவி தினகரன் பற்றி எந்தவித கருத்தும் தெரிவிக்காத காரணத்தால் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஸ்லீப்பர் செல் என்று தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த பகீர் பேட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களிடம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இருப்பினும் இதற்கு பதில் சொல்வார்களா அல்லது சொல்ல மாட்டார்களா என்பது வரும் காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். கொங்கு நாட்டு தளபதி என்று கூட தற்போது அழைக்கப்பட்டு வருபவர் செந்தில் பாலாஜி. அவரின் இந்த பேட்டி கரூர் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்கியுள்ளது.